ஹாய் ஹலோ, வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது வந்து மணிக்குடல் குழம்பு. அதாவது வந்து சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க, ஆட்டோட சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் காட்டிகிட்ருக்கேன். இது வந்து அல்சர், அதாவது வயிற்றில் புண் இருக்கிறவங்களுக்கு, வாயில் புண் இருக்கிறவங்கலாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி என்னோடய அம்மா செஞ்சு காட்ட போகிறாங்க. நல்லா செய்வாங்க அவங்க, அதனால் இன்றைக்கி எங்கள் அம்மா தான் செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க, அவங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மணிக்குடலை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை இப்படி அடுப்பில் போட்டு இது கூட கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, அது அப்படியே சுருண்டு பெருசாகுது பார்த்திங்களா. இந்த மாதிரி வேக வைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனால் போதும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாகிடும். இப்போது ஆஃப் பண்ணிடலாம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த குடல் வந்து பெருசாகிடுச்சு பாருங்கள். இதை நாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், மணிக்குடல் நல்லா கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது கூட நம்ம ஈரல், ஆட்டோட ஈரலையும் சேர்த்து செய்யலாம். அது ஒரு 100 கிராம் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு 100-150 கிராம் இருக்கும். இப்போது இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், கொத்தமல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், தேங்காய் ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு வரமிளகாய். மெயினாக வந்து காரம் இல்லாமல் செய்யணும் இந்த குழம்பு, அதுக்காக தான் ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பல் பூண்டு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சமாக மஞ்சப்பொடி வேணும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க, அதை நல்லா காயட்டும். அப்புறம் ஒரு அதுக்கு வணக்கிறதுக்கு, அந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அந்த எண்ணெய் காயட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். அடுத்ததான் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. அடுத்ததான் என்னம்மா போடலாம்? மிளகாய் போடுங்க. ஒரு மிளகாய், ஒரே ஒரு மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதங்கணும். அடுத்ததாக பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி கொடுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம், கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாம் வணக்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுடலாம். இந்த
இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஒரு நிமிஷம் வணக்கினா போதும் அந்த மல்லி சீரகம்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது போதும் ஆஃப் பண்ணிரலாம் இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸில அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தேன் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கோங்க மிக்ஸில போட்டு இப்போ நாம அந்த குழம்பை தாளிச்சு விடலாம் இப்போ அடுப்புல ஒரு குக்கர் வெச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஆயில் எந்த எண்ணெய் வேணா ஊத்திக்கலாம் ஆயில் தேங்காய் எண்ணெய் இல்லனா நல்லெண்ணெய் ஓகேவா பாத்தீங்களா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் அடுத்து என்னமா போடுறோம் கடுகு எண்ணெய் காயட்டும் பாருங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க எங்க அம்மா தான் செஞ்சிட்டு இருக்காங்க இது சூப்பரா செய்வாங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அந்த மணிக்குடல் சுட்டு கொழுப்புன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மணிக்குடல் அதை போட்டுறணும் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் அதை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கூடவே நம்ம எடுத்து வச்ச ஆட்டோட ஈரலை போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் வதக்கினா போதும் அடுத்தது அந்த மிளகு ஊற்றிடலாமா அந்த நம்ம கொழுப்பு வேக வச்ச தண்ணி அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றுறாங்க அதை கொஞ்சம் ஊற்றி அது ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த மாதிரி 2 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம ஆட்டி வச்சிருக்கிற அந்த மசாலாவை ஊற்றிடணும் மாட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை ஊற்றி நல்லா கலக்கி விடணும் இப்போ நாம் தேவையான அளவு உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரில் வச்சுருக்கோம் குக்கரில் போட்டு 4 விசில் விடணும் இப்போ நாம குக்கரோட மூடிய போட்டுடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்படி இருக்கும் குழம்பு நல்ல சூப்பராக சுவையாக இருக்கும் சூடாக சாப்பிடலாம் இது வந்து இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம் சூடான சாப்பாடு கூட நல்லா சுட சுட சாப்பிடணும் அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வயிற்று பொண்ணுக்கு ரொம்ப நல்லது இது ஓகேவா எல்லோரும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்